ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இணைந்து கைகளை ஏஸ் அக்காடமி ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்களுக்கு மனமந்த நன்றிகள் ஸோ இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டைம் ஒன்று இருக்கில்ல பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் சரிங்களா ஸோ ஆல்டனேட் டேஸ் கான்செப்ட்டை தான் க்ளியராக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷன் நம்ம ட்ரெடிஷனல் மத்தட் எஃபிஷியன் மெத்தட் எனவே பார்க்க போகிறோம் இந்த ஆடர்னேட்ஸ் கான்சப்ட்டையும் இதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துலையுமே கிளியராக பார்க்க போகிறோங்க ஸோ இந்த பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்கறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபுளோ கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பார்ட் ஃபோரை வந்து பாருங்க ஸோ அந்த வீடியோஸ்லாம் எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வரிசை எல்லா வீடியோ இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க எஸ்பிஐ ஐபிஎஸ் இது மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்படியே பக்கத்தில் பெல் கண்ணை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்லுங்கள் உங்கள் நோட்டிஃபேஷனாக வரும் மாதிரி இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ எஸ் வாங்க பீலுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்டர்னேட் டேஸை பற்றி நம்ம கிளியாக பார்ப்போம் சரிங்களா சரி ஓகேப்பா இப்போ இந்த ஆல்டர்னேட் டேஸ்னால் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இதை கான்செப்ட் என்னன்னு க்ளியாக பார்த்துருவோம் சரிங்களா ஸோ ஆல்டர்னேட் டேஸில் என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நமக்கு அதே தான் ஏங்கிற ஒரு ஒரு கொஸ்டினுக்குள்ளே பிங்கிறவங்களும் கொஸ்டின்குள்ளே வருவாங்க கரெக்டாக இப்போ ஏ வந்து சப்போஸ் ஏதோ ஒரு டேஸில் ஒர்க் பண்ணுறாரு பி ஏதோ ஒரு டேஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ஏக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் பிக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஏக்கான எஃபிஷியன்சி டூ அப்படின்னா ஏ என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையை முடிப்பார்னு அர்த்தம் அப்படிதானே இதே பியோட எஃபிஷியன்சி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா பியோட எஃபிஷியன்சி ஒன்றுனா பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலையை முடிப்பார்னு அர்த்தம் இப்போ ஆல்டர்னேட் டேஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் ஏ ஸ்டார்ட் பண்ணார்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஏ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஏதானே ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணுவார் ஏதான் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஏதான் ஃபஸ்ட் டே ஒர்க் பண்ணுவார் ஸோ ஃபஸ்ட் டே நமக்கு எத்தனை ஒர்க் முடியும் ரெண்டு ஒர்க் முடிஞ்சிடும் சரிங்களா ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா அப்போ ரெண்டாவது நாள் யார் பார்ப்பா பி பார்ப்பாங்க அப்போ பி எவ்வளோ பார்க்குறாரு ஒன் பார்க்குறாரு அப்போ ரெண்டாவது நாள் எனக்கு என்ன ஆகும் ப்ளஸ் ஒன் ஆட் ஆகும் அதாவது மொதல் நாள் ரெண்டு வேலை முடியும் ரெண்டாவது நாள் ஒரு வேலை முடியும் ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ வேலை முடிஞ்சிடும் மூணு வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக அப்போ அது மாதிரி மூணாவது நாள் எத்தனை வேலை முடியும் ரெண்டு வேலை முடியும் நாலாவது நாள் ஒரு வேலை ஒரு வேலை முடியும் சோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு சப்போஸ் டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா டுவெல் ஒர்க்குன்னு வச்சுக்கோம் சரிங்களா டோட்டல் ஒர்க் எனக்கு டுவெல் அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டே டூ செகண்டே ஒன் தேர்ட் டே டூ ஃபோர்த் டே ஒன்று மொத்தமாக எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு சிக்ஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்போ எனக்கு இந்த சிக்ஸ் ஒர்க் வந்து நாலு நாளில் முடிஞ்சிருக்கு அப்படிதானே ஆறு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு நாளில் முடிஞ்சிருக்கு அப்போ பன்னெண்டு ஒர்க் எத்தனை நாளில் முடியும் எட்டு நாளில் முடியும் சரிங்களா ஸோ இதுதான் ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட்ங்கிறது ஏ பார்ப்பாங்க அடுத்து பி பார்ப்பாங்க அடுத்து ஏ பார்ப்பாங்க அடுத்து பி பார்ப்பாங்க இது சேஞ்ச் ஆகும் எப்படின்னா Ja. இப்போ இந்த கான்செப்ட்டை நான் அப்போ நான் என்ன சொன்னேன்னா ஏ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் கரெக்டாக இதே பி சப்போஸ் ஸ்டார்ட் ஆகலாம் சரிங்களா பி சப்போஸ் ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டே டே எனக்கு எவ்வளோ ஒர்க் தான் முடியும் ஒன் ஒர்க் தான் முடியும் சரிங்களா செகண்ட் டே தான் எனக்கு எத்தனை ஒர்க் முடியும் டூ ஒர்க் முடியும் அப்போ எப்படி வரும்னா நமக்கு ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வரும் சரிங்களா ஸோ இதுதான் ஆல்டர்னேட் டேஸு கொஷின் இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா ஏக்கு ஒரு டேஸ் கொடுத்துருவோம் பிக்கு ஒரு டேஸ் கொடுத்துருவோம் இதை வச்சு நம்ம ஏபிக்கான எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம் டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிருவோம் இதை வச்சு ஃபஸ்ட் டே எவ்வளோ முடியுது செகண்ட் டேவ் முடியுது தேர்ட் டே உளவு முடியுது ஃபோர்த் டே எவ்வளோ முடியுது இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இசியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா இது எஃபிஷியன்சி மெத்தடில் ஃபிராக்ஷன் மெத்தேட்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே சரிங்களா இப்போ இந்த டாப்பிக்கை க்ளியராக பார்ப்போம் ஸோ ஆல்டர்னே டேஸில் இந்த ஆல்டர்நேஸ்க்கு ஒரு ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க சரிங்களா நானே கூட சொல்லியிருந்துருப்பேன் இந்த ஆல்டர்நேட் டேஸ்க்கு ஒரு ஃபார்மெலாம் சொல்லியிருப்பேன் என்னன்னா டூ இன்ட் ஏ இன்ட்டு பி டேவிடர் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு நான் சொல்கிறப்பே சொல்லியிருந்துருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான ஆன்சர் தான் கிடைக்கும் ஸோ டூ இன்ட்டு எயிட் பீப் ஏ ப்ளஸ் பின்னா எனக்கு அப்ராக்சிமேட்டான ஆன்சர் தான் கிடைக்கும் சம்டைம் இது தப்பாக கூட ஆகும் சரிங்களா அதனால் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாதீங்க சரிங்களா இனிமேட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் இந்த ஃபார்ம்லா ஃபாலோ பண்ணாதீங்க ஏன் தப்பாகுங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன் தப்பாகுங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து கவனிங்க இப்போ சப்போஸ் ஏ வந்து ஒரு ஒர்க்கை ஒரு நாளில் முடிக்கிறார் சரிங்களா பி வந்து அதே ஒர்க்கை அறுபது நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஏ ஒரு நாளில் முடிக்கிறாரு பி அறுபது நாளில் முடிக்கிறாரு சரிங்களா இப்போ நீங்கள் ஃபார்மலாவில் போட்டிங்கன்னா என்ன வரும் ஸோ டூ இன்ட்டு எயிட்டி ஒரு ப்ளஸ் பி ஆ அப்போ டூ இன்ட்டு ஒன் இன் இன் இன்ட்டு சிக்ஸ்டி டிவைடட் பை சிக்ஸ்டி ஒன் ஸோ மேலே மல்டிபல் பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி அப்போ ஒன் டுவெண்ட்டி பை சிக்ஸ்டி ஒன்னு எனக்கு வந்த ஆன்சர் வந்து நிற்கும் அப்படி தானே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நூற்றி இருபது பை அறுபத்தொன்னு நாளில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க இந்த ஒர்க்கை முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக பட் லாஜிக்காக ஒன்று யோசிங்க சரிங்களா லாஜிக்காக ஒன்று யோசிங்க ஆல்டர்னேஷன் என்ன அர்த்தம் ஃபஸ்ட் டே ஏ பார்ப்பாரு செகண்ட் டே பி பார்ப்பார் தேர்ட் டே ஏ பார்ப்பாரு ஃபோர்த் டே பி பார்ப்பார் இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் ஏ வந்து இந்த ஒர்க்கை ஒரு நாளில் முடிக்கிறாரு பி தான் அறுபது நாளில் முடிக்காரு அப்போது ஏ ஸ்டார்ட் பண்ணுறாருனா முதல் நாளில் இந்த ஒர்க்கை முடிஞ்சணும்ல நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன் ஸ்டார்ட் பண்ணார்னா ஏன்னா அந்த ஒர்க்கை ஒன் டேலாம் முடிச்சிடுவார்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் என்ன எனக்கு ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் ஒன்றுன்னு வரும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு நூற்றி இருபது பை அறுபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு ஸோ இந்த நூற்றி இருபது பை அறுபத்தொன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக டூ கிட்டே போகும் அப்போ நமக்கு வேல்யூ எப்படி ஆகுது மாறு சரிங்களா சப்போஸ் இதுவே பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னு வைங்க பி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னா தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கும் அப்போ நமக்கு யார் ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும் அப்ராக்சிமேட்டாக வருது ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கனால இந்த ஃபார்முலா வேணாம் சரிங்களா இந்த ஃபார்முலா வேணாம் நம்ம நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் அதை எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணாதான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே அதான் போட்டிருக்கேன் ஏ வந்து ஒரு நாளில் பி அறுபது நாளில்னா ஏன்னா ஒரு நாளில் வேலையை முடிச்சிடுவார்ல அப்போ ஒன்று தானே ஆன்சர் வரும் சரிங்களா அதுதான் போட்டிருக்கேன் சரி ஓகே இப்போ இதில் கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு ஒருக்க டுவெண்ட்டி டேஸில் முடிக்கிறாரு பி வந்து ஒரு தேர்ட்டி யேஸ் முடிக்கிறான்னு வச்சுக்குவோம் சரிங்களா சரி ஓகே இப்போ எஃபிஷியன் மெத்தட்ல எப்படி போடலான்னு பாத்தீங்கன்னா நார்மலா டுவெண்ட்டிக்கும் தேர்ட்டிக்கு எல்சிஎம் என்ன சிக்ஸ்டி தேர்ட்டி எல்சிஎம் என்ன ஏன்னா தேர்ட்டி தான் பெரிய நம்பர் தேர்ட்டில டுவெண்ட்டி டிவைட் ஆகாது அப்போ அடுத்த மல்டிபிள் பார்ப்பேன் தேர்ட்டியோட மல்டிபிள் என்ன 60 சிக்ஸ்டில டுவெண்ட்டி டிவிட் ஆயிரும் அப்ப கண்டிப்பா எல்சிஎம் என்னவா இருக்கும் இருக்கும் சரி ஓகே ஏக்கும் பிக்கும் டே என்ன சரிங்களா அப்ப 30 தேர்ட்டிக்கு ரேஷியோ என்ன வரும் த்ரீ வரும் டேஸ்க்கான ரேஷியோ தான் என்னது டூ த்ரீ ரேஷியோ என்ன வரும் த்ரீ ரேஸ்டு அப்போ ஏ த்ரீ பார்ட் பார்க்குறாரு பி டூ பார்ட் பார்க்குறாரு டோட்டல் ஒர்க் என்ன சிக்ஸ்டி சரிங்களா டோட்டல் ஒர்க் சிக்ஸ்டி ஏ த்ரீ பார்க்குறான் பி டூ பார்க்குறான் சரி ஓகே ஏ வந்து த்ரீ புக்க த்ரீ ஒர்க் பார்க்குறான் பி வந்து டூ ஒர்க் பார்க்குறான் நமக்கு ஆல்டர்னேட் டேஸ்னால் என்ன அர்த்தம் இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஏ ஸ்டார்ட் பண்ணார்னா ஃபஸ்ட் டே ஏ பார்ப்பார் செகண்ட் டே பி பார்ப்பார் தேர்ட் டே ஏ பார்ப்பார் ஃபோர்த் டே பி பார்ப்பார் இப்படி தான் போகும் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் டே ஏ பார்த்தாருனா த்ரீ பார்ட்ஸ் முடிஞ்சிடும் டே பி பார்ப்பார் அப்போ என்ன ஆயிடும் டூ பார்ட்ஸ் முடிஞ்சிடும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மொதல் ரெண்டு நாளில் எனக்கு எவ்வளோ பார்ட் முடிஞ்சிடும் அஞ்சு பார்ட் முடிஞ்சிடும் சரிங்களா மொதல் ரெண்டு நாளில் எனக்கு அஞ்சு பார்ட் முடிஞ்சிடும் கரெக்டாக அப்போ அஞ்சு ஒர்க் வந்து எனக்கு ரெண்டு நாளில் முடியுது கரெக்டாக டோட்டல் ஒர்க் என்னது சிக்ஸ்டி தானே டோட்டல் ஒர்க் என்னது சிக்ஸ்டி தான் அப்போ அஞ்சு ஒர்க்கு ரெண்டு நாளில் முடியுது அப்படின்னா அறுபது ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும் சரிங்களா ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான் அஞ்சு ஒர்க்கு ரெண்டு நாளில் முடியுதுன்னா அறுபது ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும் ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சி ஸோ ஆன்சர் ஆக்சுவலி உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வரும் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அவ்வளோ தான் சரிங்களா இப்படி தான் சால்வ் பண்ணும் பண்ணணும் டக்குனு சிம்பிளாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா சிம்பிளாக போட்டு காட்டுறேன் கவனிங்க ஸோ ஏ டுவெண்ட்டி ஏ ட்வெண்ட்டி பி தேர்ட்டியா ஸோ இதுக்கான எல்சிஎம் என்ன சிக்ஸ்டி அப்போ இங்கே இன்ட்டு த்ரீ பண்ணால் தானே ஸோ த்ரீ இங்கே இன்ட்டு டூ பண்ணால் தானே சிக்ஸ்டி ஸோ டூ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி த்ரீ பியோட எஃபிஷியன்சி டூ ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாப்பார் த்ரீ ஒர்க் முடியும் செகண்டே பி பாப்பார் டூ ஒர்க் முடியும் அப்போ டூ டேஸில் எனக்கு அஞ்சு ஒர்க் முடிஞ்சிடும் கரெக்டாக ஸோ டூ டேஸில் எனக்கு அஞ்சு ஒர்க் முடிச்சிடும் ஆனால் அறுபது ஒர்க்கு முடிய எவ்வளோ நாள் ஆனால் கேட்குறாங்க ரெண்டு நாள் அஞ்சு ஒர்க் முடிச்சிடும் அப்போ அறுபது ஒர்க் முடிய எவ்வளோ நாளாக இருந்தால் கேட்குறாங்க சரிங்களா ஸோ இதை டேரெக்ட் மெத்தனு சொல்லுவோம் டேரக்ட் மெத்தனா ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணலாம் சைடில் டிவைட் பண்ணலாம் மட்டும் மல்டிபிபல் பண்ணும் சரிங்களா ஸோ ஒன் ஆர் ஃபைவ் டுவெல் ஆர் சிக்ஸ்டி ஸ்ட்ரைட்டை டிவைட் பண்ணிட்டேன் அடுத்து க்ளாஸில் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ ட்வெல் இன்டூ டு டுவெண்ட்டி சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன டொண்ட்டி ஃபோர் தான் சரிங்களா ஸோ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இந்த சமம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இதுக்கான ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் சரிங்களா சரி ஓகே இப்போ இதே ஃப்ராக்ஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்கிறேன் அதையும் பார்ப்போம் ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தட் ஃப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே தான் ஏ டுவெண்ட்டி டேஸ் பி தேர்ட்டி டேஸ்னு எடுத்துக்கோம் ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா சரிங்களா சரி ஆல்டர்னேட் டேஸ் இருக்கட்டும் இப்போ ஏவோட ஒன் டே ஒரு என்னவாக இருக்கும் ஒன் பை டுவெண்ட்டியாக இருக்கும் சரிங்களா ஃப்ராக்ஷன்லாம் என்ன அர்த்தம் ஏவோட ஒன் டே ஒர்க் ஒன் பை டுவெண்ட்டியாக இருக்கும் பியோட ஒன் டே ஒர்க் ஒன் பை தேர்ட்டியாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற எதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல க்ளியராக பார்த்தது சரிங்களா ஸோ அதை பார்க்காமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது அதை பார்த்துட்டு வாங்க சரிங்களா அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஏவோட ஒன் டே ஒர்க் ஒன் பை டுவெண்ட்டி பியோட ஒன் டொர்கை தேர்ட்டி ஆல்ட்ரன் டேஸில் பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டே எனக்கு எவ்வளோ ஒர்க் முடியும் ஒன் பை டுவெண்ட்டி முடியும் செகண்ட் டே ஒன் பை தேர்ட்டி முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டே ஏ பார்க்குறாரு செகண்ட் டே பி பார்க்குறாரு இப்போ இரண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் தேர்ட்டி இன்ட்டு ஒன் தேர்ட்டி 20 டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஸோ தேர்ட்டி பிளஸ் வரும் அப்போ 50 பை சிக்ஸ் ஹண்ட்ரட்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 பை 12 வரும் அப்போ என்ன அர்த்தம்னா ரெண்டு நாளில் எனக்கு எவ்வளோ ஒர்க் முடியுது ஒன் பை டுவல் ஒர்க் முடியுது ரெண்டு நாளில் ஒன் பை டூ ஒர்க் ஒன் பை 12 ஒர்க் முடியுது கரெக்டாக ரெண்டு நாளையில ஒன் பை டுவல் ஒர்க் முடியுது அப்போ நாலு நாளையில டூ பை முடியும் ஆறு நாளையில த்ரீ பை முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் டேஸில் ஃபோர் பை டுவெல் முடியும் டென் டேஸில் ஃபைவ் பை டுவெல் முடியும் டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் அப்போ எவ்வளோ முடியும் டுவெல் பை டுவெல் முடியும் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் தான் எனக்கு ஆகும் இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டே பண்ணிக்கே வந்திங்கன்னா டுவெல் பை டுவெல் முடியும் அப்போ டுவெல் பை டுவல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்போ என்ன அர்த்தம்னா நாலு நாளில் தான் எனக்கு ஒரு வேலை முடியுது சரிங்களா ஸோ ஃப்ராக்ஷன் மத்தியில் நம்ம இப்படி தான் போட்டாகணும் அப்போ நாலு நாளில் எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் ஸோ இதுக்கான ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் நீங்கள் எஃபிஷியன்சி போட்டாலும் சரி ஃப்ராக்ஷன் போட்டாலும் சரி பட் எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ கொஷின் போயிடலாமா ஸோ கொஷின் கொடுப்பேன் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா எல்லாருமே வீடியோ என்ன பண்ணுங்கள் பாஸ் மட்டும் கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுவேன் இல்லையா அதை பாருங்கள் சரிங்களா சரி ஓகே கொஷின் போயிடலாம் ஸோ கொஷின் இதுதான்ப்பா ஏ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாள் பி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாள் மாற்று நாட்களில் வேலை பார்க்குறாங்க சரிங்களா இதில் முக்கியமான பாயிண்ட் ஏ வேலையை தொடங்கினா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் இதான் கொஷ்டின் கரெக்டாக ஏ தொடங்கிறார் இந்த தொடங்கிறது ரொம்ப முக்கியங்க ஏ தொடங்குனார்னா சப்போஸ் வேறு ஆன்சர் வரும் பி தொடங்கினார்னா வேறு ஆன்சர் வரும் அதனால் கொஷின் ரொம்ப முக்கியம் தான் தொடங்குறாரு ஸோ ஏ தொடங்குனார்னா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் இதான் கொஷின் சரிங்களா இதை கொஷினாக கேட்டால் எப்படி கேட்பாங்கன்னா ஏ ஒரு வேலையை பதினாறு நாட்களையும் முடிக்கிறார் பி அதே வேலையை பன்னிரெண்டு நாட்களையும் முடிக்கிறார் எனில் இருவரும் மாற்று நாட்களில் வேலை பார்த்தால் ஏ தொடங்கினால் வேலை முடியும் எத்தனை நாள் ஆகும் சரிங்களா இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் சிக்ஸ்டீன் டேஸ் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவல் டேஸ் இஃப் ஒர்க் ஆல்டர்னேட் டேஸ் தென் ஹவு மெனி டேஸ் த ஒர்க் வில் ஃபினிஷ் இஃப் ஏ ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் இப்படி கேட்பாங்க சரிங்களா ஸோ என்னென்னா பதினாறு பன்னெண்டா ஆல்டர்னேட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்களா ஏ தொடங்குறாரு எத்தனை நாள் ஆகும் சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே சரி நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அதையும் பாருங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் சரிங்களா சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூவாக பாருங்கள் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி மெதெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன் ஸோ டோட்டல் ஒர்க் எனக்கு என்ன வரும்னா ஃபார்ட்டி எயிட் வரும் ஏன்னா பதினாறு பன்னெண்டு கெல்சியம் என்ன நாற்பத்தெட்டு தான் சரிங்களா சரி ஓகே பதினாறு பன்னெண்டு ஏ வந்து பதினாறு நாள் ஆகிறாரு பி பன்னெண்டு நாள் ஆகிறாரு அப்போ டேக்கான ரேஷியோ என்ன வரும் சிக்ஸ்டீன் இஸ் டுவெல் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே ஃபோர் ஆள் டிவைட் பண்ணுவேன் அப்போ ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் அப்போ டேக்கான ரேஷன் என்ன ஃபோர் இஸ் த்ரீ அப்போ எஃபிஷியன்ஸ்கான ரேஷியோ என்ன வரும் த்ரீ இஸ் ஃபோர் வரும் கரெக்டாக அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருங்க அப்போ த்ரீ இஸ்ட்டு டூ ஃபோர் அப்போ ஏ வந்து த்ரீ பார்ட் பார்ப்பார் பி வந்து ஃபோர் பார்ட் பார்ப்பார் கரெக்டாக ஏதான் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்போ ஏ ஃபஸ்ட்டே த்ரீ பார்த்துருவான் பி செகண்ட் டே தான் ஃபோர்த்து பார்ப்போம் கரெக்டாக அப்போ ஒரு நாளையில் மூணு வேலை முடியும் ரெண்டாவது நாளையில் நாலு வேலை முடியும் அப்போ ரெண்டு நாளில் மொத்தமாக எவ்வளோ வேலை முடிஞ்சணும் ஏழு வேலை முடிஞ்சிடணும் சரிங்களா ஸோ ரெண்டு நாளில் செவன் பார்ட் முடியுது அப்படின்னா டுவெல் டேஸில் எனக்கு ஃபார்ட்டி டூ பார்ட் முடியும் சரிங்களா டூ டேஸில் செவன் பார்ட் முடியுதுன்னா டுவெல் டேஸில் ஃபார்ட்டி டூ பார்ட் முடியும் இன்ட்டு சிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோ தான் அப்போ இன்ட்டு சிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி டூ நல்லா புரிஞ்சுக்கோங்க டோட்டல் ஒர்க்கு எனக்கு ஃபார்ட்டி எயிட்டு எல்சிஎம் ஃபார்ட்டி எயிட் தானே வந்துச்சு டோட்டல் ஒர்க்கு ஃபார்ட்டி எயிட்டு இப்போ எனக்கு ஃபார்ட்டி டூ முடிஞ்சிருச்சு பன்னெண்டு நாளில் நான் நாற்பத்தி ரெண்டு ஒர்க்கை முடிச்சிட்டேன் சரிங்களா இன்னும் எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு சரிங்களா ஆறு ஒர்க் இருக்குது ஆனால் நல்லா கவனிங்க பன்னெண்டு நாளில் ரெண்டு பார்ட் முடிஞ்சிருச்சா பதிமூணாவது நாள் யார் பாப்பா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பதிமூணாவது நாள் ஏ பாப்பாரா பி பார்ப்பாரா ஏதான் பார்ப்பாரு ஏன்னா ஏ பி ஏ பி ஏ பி அப்படி தான் ஆல்டர்னேட்டாக பார்க்குறாங்க அப்போ பன்னெண்டாவது நாள் பி பார்த்துருப்பாரு பதிமூணாவது நாள் எனக்கு ஏ தான் பார்ப்பாங்க சரிங்களா ஏ எவ்வளோ பார்ட் முடிப்பார் த்ரீ பார்ட் தானே முடிப்பார் சரிங்களா அப்போ ஆல்ரெடி ஃபார்ட்டி டூ பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு ஏ த்ரீ பார்ட் முடிப்பான் அப்போ பதிமூணாவது நாள் முடிகிறப்ப எனக்கு நாற்பத்தஞ்சு பார்ட் முடிஞ்சிருக்கும் பதிமூணாவது நாள் முடிகிறப்ப எனக்கு நாற்பத்தஞ்சு பார்ட் முடிஞ்சிருக்கும் சரிங்களா டோட்டல் ஒர்க் என்னது ஃபார்ட்டி எயிட் தான் அப்போ மீதி எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது த்ரீ பார்ட்ஸ் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பதிமூணு பார்ட் பதிமூணு நாள் முடிச்சிட்டோம் பதிமூணு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு பார்ட்டு தான் இருக்குது சரிங்களா இந்த மூணு பார்ட்டை யார் பார்க்க போகிறா பி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா பதிமூணாவது நாள் ஏ பார்த்தோம் அடுத்த நாள் பி தான் பார்க்க போகிறோம் ஸோ பி ஆல்ரெடி ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட் பார்ப்பான் ஃபோர் பார்ட் பார்ப்பான் அப்படி தானே நம்ம அதான் கண்டுபிடிச்சோம் பியோட எஃபிஷியன்சி என்ன ஃபோர் அப்போ பி ஆல்ரெடி நாலு பார்ட்டு பார்ப்பான் எனக்கான நீ எவ்வளோ பார்த்தா போதும் மூணு பார்த்தா போதும் சரிங்களா அப்போ நாலில் மூணு பார்த்தா போதும் அதானே நாலில் மூணு பார்த்தா போதும் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு த்ரீ பை ஃபோர்னு அர்த்தம் க்ளியரா நாலில் மூணு பார்த்தா போதும் அப்போ த்ரீ பை ஃபோர் ஸோ ஆல்ரெடி பதிமூணு நாள் முடிஞ்சிருந்தது இப்போ ஒரு த்ரீ பை ஃபோர் ஸோ ஆன்சர் தேர்ட்டீன் த்ரீ பை ஃபோர் அவ்வளோதான் ஸோ ஆன்சர் தேர்ட்டின் த்ரீ பை ஃபோர் சரிங்களா அவ்வளோ தான் முடிஞ்சு ஸோ ரொம்ப சிம்பிள் ஸோ தேர்ட்டின் த்ரீ பை ஃபோர் தான் ஆன்சர் சரிங்களா இதை ஸ்பீடாக போடலான்னா எப்படி போடலான்னா பாருங்கள் ஸோ கொஷின் மட்டும் பார்த்துக்கிறேன் ஓகே ஏ பதினாறு நாளா சரி ஓகே கவுனிங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் பி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ஸோ டோட்டல் லோக்கில் என்ன வரும் எல்சிஎம் ஸோ ஃபார்ட்டி எயிட் எப்படி ஃபார்ட்டி எயிட் சொல்கிறேன் பன்னெண்டு பதினாறு பதினால்தான் பெரிய நம்பர் பதினாலு பன்னெண்டு டிவிட் ஆகாது அடுத்து முப்பத்திரெண்டில் டிவைட் ஆகாது அது நாற்பத்தெட்டில் டிவைட் ஆகும் ஸோ நாற்பத்தெட்டு தான் எசிஎம் ஸோ இங்கே இன்ட்டு ஃபோர் பண்ணா ஸோ ஏவோட எஃபிஷன்சி ஃபோர் இங்கே இன்ட்டு சாரி இங்கே இன்ட்டு த்ரீ பண்ணால் ஸோ ஏடோட எஃபிஷியன்சி த்ரீ இங்கே இன்ட்டு ஃபோர் பண்ணால் அப்போ பி எஃபிஷியன்சி ஃபோர் அப்போ ஏ த்ரீ பார்ட் பி ஃபோர் பார்ட் ஸோ டோட்டலாக செவன் பார்ட் அப்போ டூ டேஸில் செவன் பார்ட் முடிச்சிருவாங்க அப்போ டுவெல் டேஸில் என்ன பண்ணுவாங்க ஃபார்ட்டி டூ பார்ட் முடிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் டே ஏதான் பார்ப்பான் அப்போ ஏ பதிமூணாவது நாளில் என்ன பண்ணிடுவான் மூணு முடிப்பான் ஸோ நாற்பத்தி அஞ்சாயிரம் அப்போ பதிமூணு நாளில் நாற்பத்தஞ்சு முடிச்சிருக்காங்க எனக்கு இன்னும் த்ரீ ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது பி ஆக்சுவலாக என்ன பண்ணுவான் நாலு ஒர்க் முடிப்பான் கரெக்டாக அப்போ நாலுல நான் மூணு முடிச்சா போதும் அப்போ த்ரீ பை ஃபோர் அவ்வளோ தான் ஸோ ஆல்ரெடி பதிமூணு இப்போ மூணு பை நாலு அப்போ ஆன்சர் பதிமூணு முடிமை நாள் அவ்வளோ தான் ஸோ ஆன்சர் பதிமூணு மூடுமை நாள் இந்த கொஸ்டினே நீங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக போட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ ஆன்சர் பதிமூணு மூடுமை நாள் தான் இப்போ இதே கொஸ்டினு ஃப்ராக்சன்லையும் பார்த்துருவோம் சரிங்களா ஃப்ராக்ஷன் மெத்தட்லேயும் பார்த்துடலாம் ஸோ ஃப்ராக்ஷன் சரிங்களா ஏ ஒரு ஒர்க்க முடிக்க பதினாறு நாள் ஆகுது கரெக்டாக அப்போ ஏவோட டே ஒர்க் என்ன ஒன் பை சிக்ஸ்டீன் பி ஒரு ஒர்க்கு முடிக்க பன்னெண்டு நாள் ஆகுது அப்போ பியோட ஒன் டே ஒர்க் என்ன ஒன் பை டுவெல் சரிங்களா சரி ஓகே அப்போ மொதல் நாள் ஒன்று பை பதினாறு முடியும் ரெண்டாவது நாள் ஒன்று பை பன்னெண்டு முடியும் ஏன்னா ஏதா ஸ்டார்ட் பண்ணுறான் கரெக்டாக ஸோ ரெண்டு நாள் அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஒன் பை சிக்ஸ்டீனே ஒன் பை டுவெலில் ஆட் பண்ணும் ஸோ ஆட் பண்ணுறப்ப காஸ் மல்டிபிள் 12 இன்ட்டு ஒன் டுவெல் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டீனு கீழே சிக்ஸ்டீன் இன்ட்டு டுவல் ஒன் டூ சரிங்களா ஸோ அப்போ பன்னெண்டை பதினானே கொடுத்திங்கன்னா இருபத்தெட்டு ஸோ இருபத்தெட்டு பை நூற்றி இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஸோ செவன் பை வரும் சரிங்களா இதை கேன்சல் பண்ணீங்கனா செவன் பை வரும் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு நாளில் எனக்கு ஏழு பை நாற்பத்தெட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாளில் ஏழு பை நாற்பத்தி வரைக்கும் முடிஞ்சிருச்சு சரிங்களா அப்போ நாலு நாளில் முடியும் ஜஸ்ட் இன்ட்டு டூ பண்ணிருங்க அது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளில் நாற்பத்தி ரெண்டு பை நாப்பத்தெட்டு ஒர்க்கு முடியும் பன்னெண்டு நாளில் நாற்பத்தி ரெண்டு பை நாற்பத்தெட்டு ஒர்க்கு முடியும் ஆக்சுவலி ஏ என்ன பண்ணுவான் பன்னெண்டு நாள் அடுத்த நாள் என்ன பண்ணுவான் ஒர்க் பண்ணுவான் ஸோ ஏ ஒன்டே ஒர்க் என்ன ஒன் பை பை சிக்ஸ்டீன் அப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ எயிட்டோட ஒன் 16 ஆட் பண்ணிருங்க ஸோ ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டீன் இப்போ ரெண்டுக்கு எல் எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தான் எல்சிஎம் சரிங்களா ஃபார்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி எட்டுக்கு மேலே தான் இருக்கிறனால ஃபார்ட்டி டூ அப்படியே எடுத்துருவேன் இங்கே சிக்ஸ்டின்னு இருக்குது ஸோ சிக்ஸ்டின் இன்ட்டு த்ரீ பண்ணால் தான் ஃபார்ட்டி எயிட் ஸோ மேலே இன்ட்டு த்ரீ பண்ணுவேன் அப்போ ஒன் 3 த்ரீ த்ரீ ஸோ ஃபார்ட்டி டூ என்ன வரும் ஃபார்ட்டி ஃபை பை ஃபார்ட்டி எயிட் ஸோ பதிமூணு எனக்கு நாற்பத்தஞ்சு பை நாற்பத்தெட்டு அப்படிங்கிற முடிஞ்சிருக்கும் சரிங்களா சரி ஓகே எனக்கு இன்னும் பேலன்ஸ் ஒர்க் இருக்குது த்ரீ பை ஃபார்ட்டி எயிட் அப்படி பை இன்னும் எனக்கு எவ்வளோ தான் இருக்கும் த்ரீ பை தான் இருக்கும் இந்த த்ரீ பை யார் பார்க்க போறா B தான் பார்க்க போறோம் சோ 3/48 னு வெச்சுக்கவேனா இத கேன்சல் பண்ணதுனா பண்ணுங்க சரிங்களா சோ கேன்சல் பண்ணீங்கனா என்ன வரும் 1/16 னு வரும் சோ அப்ப இந்த 1/16 னு இருக்கார் யார் பார்க்க போறா B தான் பார்க்க போறோம் சரிங்களா ஆக்சுவலா B யோட 1 டே வொர்க் என்ன 1/12 நம்ம அது ஆல்ரெடி பாத்துட்டோம் B ஏனா ஒரு வொர்க்க 12 நாள்ல முடிப்போம் அது क्वेश्चनலயே கொடுத்துட்டான் அப்ப B யோட 1 டே வொர்க் என்ன 1/12 சரிங்களா B யோட 1 டே வொர்க் 1/12 ஆனா அவன் 1/16 நாளைக்கு முடிவே ஒரு நாள் ஆகும் ஒரு நாள்ல 1/12 முடிப்பான் அதாவது ஒன்று பை பன்னெண்டு வேலையை ஒரு நாளில் முடிப்பான் அப்போ ஒன்று பை பதினாறு முடிக்க ஒரு ஆகும் சரிங்களா ஸோ டேரக்ட் பத்த டேரக்ட் பற்ற பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணுவோம் சைடில் டிவைட் பண்ணுவோம் கிராஸில் மல்டிபிள் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ கிராஸில் மல்டிபிள் பண்ணுறதுனால நான் ஒன்று பை பதினாறையும் ஒன்றையும் மல்டிபல் பண்ணுறேன் ஸோ ஒன்று பை பதினாறு ஒன்றே மல்டிபிள் பண்ணுறேன் ஒன் பை டுவெல்ங்கிறது ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்க வேலையோ என்ன பண்ணிடலாம் டிவைட் பண்ணிடலாம் ஸோ ஒன்று பை பதினாறு இன்ட்டு ஒன் டிவைட் பை ஒன் பை டுவெல் அப்போ ஒன்று பை பதினாறு டிவைடட் பை ஒன் பை டுவெல் அடுத்து ஒன்று பை பதினாறு இன்ட்டு டுவெல் ஆகும் சரிங்களா இதெல்லாம் சிம்பிஃபிகேஷனில் வரது தான் ஒன்று பை பதினாறு இன்ட்டு டுவெல் சோ இதை அடிச்சு குடுத்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் சரிங்களா சோ ஆல்ரெடி எனக்கு பதிமூணு நாள் முடிஞ்சிருந்தது இப்போ ஒரு மூணு பை நாள் ஸோ டோட்டலா தேர்ட்டின் த்ரீ பை ஃபோர் சரிங்களா உங்களுக்கு இப்பயே பார்த்தா தெரியும் ஃப்ராக்ஷன் மெத்தட் ரொம்ப பெருசா போகும் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும் சரிங்களா அதற்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எஃபிஷியன்சி மெத்தடை பார்த்துக்கோங்க அது ரொம்ப சிம்பிள் சரிங்களா ஈஸியாக போட்டு போயிடலாம் ஸோ எதுவும் புரியாமல் இருந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு க்ளான்ஸ் வீடியோ என்ன பண்ணுங்க ஓட்டி விட்டு திரும்பி பாருங்கள் சரிங்களா நம்ம எல்லாமே பேசிக்கில் சொல்லி கொடுத்தது தான் சரிங்களா ஒன் பை ஒன்னாக தான் நம்ம பார்க்குறோம் பார்ட் ஒனில் பேசிக்கு பார்ட் டூ லூ மெம்பர்ஸ் பார்ட் த்ரீ த்ரீ மெம்பர்ஸ் பார்ட் ஃபோர்ல இப்போ டேஸ் பார்க்குறோம் சரிங்களா ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோ ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஆல்டர்னேட் டேஸில் இவ்வளோ தான் ஸோ இப்படி தான் கொஷின் வரும் கேட்டாங்களா சால்வ் பண்ணிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் லீவிங் ஜாயினிங் லீவிங் ஜாயினிங்கிற கான்செப்ட் தான் நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம லீவிங் ஜாயினிங்கில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான வீடியோ இந்த வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது சொன்னால் அது கீழே கம்பெனில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பில்லேக்கலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்லுங்கள் ஒரு நோட்டிவேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்